ஜாலியோ ஜிம்கானா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க. அது சும்மா ஜாலியாக போயிட்டு வந்து டைம் பாஸ் பண்ணணும்னா இது வந்து ஒரு அருமையான படம். படத்தில் வந்து எங்கேயுமே பெருசாக ஒரு லேக் இல்லை, பெருசாக போர் அடிக்கலை. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, பட் ஜாலியாக அந்த ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. இதில் மாஸ்டர் டெட் பாடியாக பண்ணியிருக்காரு. டெட் பாடியாக நடிச்சுமே அதில் ஒரு நடிப்பு தெரியும்ல மாஸ்டர், அதில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த 4 பேர் சொல்லணும், அபிராமி மேம், மடனா மேம், அப்புறம் கூட நடித்த 2 பேர், இவங்க 4 பேரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி லேக் இல்லாமல் நல்லா போச்சு, ஜாலியாக இருந்தது. அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபன்னாக ஜாலியாக காமெடியாக ஒரு படம் பார்த்த ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி ஒரு மூவி நல்லா இருக்கு. படம் ஜாலியாக ஜிம்க்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு. படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பூமர்லாம் கலந்து கொடுத்துருவாங்களோ ஃபன்னுன்னு சொல்லி அப்படிலாம் நினச்சேன். அந்த மாதிரிலாம் இல்லை. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, மகளிர் மட்டும் படம் அந்த ஒரு கான்செப்ட் நம்ம ரொம்ப நாள் ரொம்ப ரசித்த படம், பழைய படங்களில் அதே கான்செப்டாக ஒரு சூப்பராக ஒரு விஷயம் கொண்டுட்டு வந்த விதம் சூப்பராக இருந்தது. அதில் எல்லாரோட நடிப்புமே செம்மையாக இருந்தது. சாங்ஸ் பாட்டு டெத்தோட டான்ஸு, டெத்து டான்ஸ், அவர் டெத்துக்கு அவரே ஆடின மாதிரிலாம் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. நிறைய அரசியலோட ஃபன்னெல்லாம் உள்ளே கூட்டியிருந்தாங்க. ஜாதி ரீதியாக பேசுகிறது, மதம் ரீதியாக பேசுகிறது, அதை எல்லாமே காமெடியாக நம்மளுக்கு உணர்த்தின விதம்லாம் சூப்பராக இருந்தது. இந்த டீ எந்த ஜாதிடா அப்படின்னு கேட்ட விதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. என்ன ஆச்சா நான் வகையா வளர்த்து வச்சு இப்படி நம்மள நடுத்தருவில விட்டுட்டாங்களே. நான் இந்த கதையா எங்க போய் சொல்லுவேன், யாரே வைத்தறி செல் போட்டாங்களோ நடுத்தருக்கு வந்துட்டவே. நான் ஏதோ நாளே நாளா பொழப்பு ஓட்டிட்டு இப்படியே நடு தெருவில் விட்டுட்டாங்களே. நான் இப்போ ஜாலியா ஜிம்கானா படம் பார்க்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்குன்னு வெளியில வந்து சொல்லலான்னு பார்த்தேன். அதை கேட்கறதுக்கு நாதி இல்லையே. ஜாலியில ஜிம்கானு பேரே வச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்தா ஜாலியா எங்களை விடலையே. இந்த மீடியாக்காரங்களுக்கு இப்படி பண்ணி போட்டாங்களே. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஹிட், எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்க வேணாம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை தேட்டரில் பார்க்கும்போது அந்த சாங்கை முழுமையாகவே கேட்க முடியல, அவ்வளோ விசில், அவ்வளோ கிளாப்ஸு, எல்லாரும் கத்தி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த படம் நல்லாயிருக்கு. படம் ஆன்லைன் ஸ்டோரி என்னங்க ஸ்டோரி, அது ஒரு செத்து போனார் ஒருத்தர், அவரை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவர் எதுக்காக செத்தார், அது கிளைமேக்ஸில் அவர் செத்ததுக்காக அர்த்தம் இருக்கா, அவர் நினச்சதை மற்ற 4 பேரும் பண்ணாங்களாம், அவர் எதுக்காக இறந்தார், இறந்ததுக்கான காரணம், அவர் வந்து ஒரு விஷயத்துக்காக இறந்துருக்காரு, அந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும்னு நினச்சாரு, அந்த 4 பேரும் போய் சேர்த்தாங்களா இல்லையான்றது தாங்க கதை. நல்லா சோசியல் மெசேஜும் ஒரு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓவராலாக ஜாலியாக இந்த ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி அப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அது குழந்தைங்களாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஓவர் கிளாமர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டாக கொண்டுட்டு போன விதம் தான் சூப்பராக இருந்தது. கதையோட கான்செப்ட் கடைசி ஃபைனலாக முடிக்கும் போது சூப்பராக இருந்தது. அந்த ஆன்டி எனக்கு வேணும், ஏன்னா லட்டு கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டைலாக்ஸ் எல்லாமே இருந்தது, பாட்டுக்கு தான் உள்ள பயங்கர வைபு. படம் ஓப்பனிங்கில் ஒரு சாங் வருது, அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேட் 90ஸில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஸ்டைலில் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் படமே குஞ்சாக இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துச்சு. பட்டு படமாக போகும்போது எங்கேயுமே வந்து அந்த கிரிஞ்ச அந்த ஃபீல் கொடுக்கல, நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த போலீஸ்காரன் சாங் வந்து என்ன லிரிக்ஸுங்கிறது ஊருக்கே தெரியும், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாத்துலேயுமே அவங்க போட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு சென்சார் கட்டு ஒரு வார்த்தைக்கு கொடுத்துருக்காங்க, அது காமிக்கும்போது அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தை
பார்த்தேன். படம் நல்லா அருமையாக இருக்கு. அந்த படம் நான் பார்க்கறதுக்கான காரணமே அந்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை வந்து நான் வெளியில் ஃபோன்ல எல்லாம் பார்த்தேன். என்ன பாட்டு பார்த்தேன்? போலீஸ்காரன் போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால அடிப்பான், போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால குத்துவான். அந்த பாட்டை பார்த்தவொன்னே எனக்கே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டு நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படமும் அதே மாதிரி அருமையா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த ஒரு எண்ணத்துல வந்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பாட்டை எழுதுன ஒரு பேருனா கவின், கவின் வந்திருக்காராப்பா? எங்கப்பா வந்திருக்காரா? ஜெகனா, ஜெகன் கவின்ராஜ் வந்திருக்காராப்பா? அடே அங்க நிக்கிறாரா பாருப்பா, ஒரு ப்ளூ கலர் சொக்கா போட்டுன்னு ஒருத்தர் நின்னாரு, அவர் தான் நினைக்கிறேன். கவிஞர், ஆ கவிஞர் ஜெகன் பாருப்பா நிக்கிறாரா பாரு. எப்பா ஜெகன், ஜெகன் அத பார்த்தம்பா. அந்த உண்மையிலேயே அந்த பாட்டு தான் நம்ம ஜாலிலோ ஜிம்கானா படத்தை தூக்கி நிறுத்துறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சார் சூப்பர் சூப்பர். மியூசிக் டைரக்டர் சார் நல்லா அருமையாக மியூசிக் போட்டிருக்கீங்க சார். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் வந்து கமிட் ஆவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எப்போவும் சொல்கிறேன், போலீஸ்காரன கட்டி வச்சா லட்டியால அடி போடு போடு போடு. அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான் வந்து மனசுல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா, எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் எண்டு கொடுத்துருக்காங்க. சூப்பர் வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க. படத்தில் பிடிச்ச சீன் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. படம் இது குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் கொடைக்கானல் ட்ராவல் ஆகுது. கொடைக்கானலுக்கு நம்மளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பசுமையாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறது. படம் படம் ஃபுல்லாகவே காமெடி தாங்க. ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸில் டைட்டில் கார்டு போட்டு அது போட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்ப காமெடி வந்துகிட்டே தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, ஓவரால் ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்குது படம். டைட்டில் கார்டு வந்துகிட்டு இருக்கும்போது எண்டாப்பில் போடுவாங்க இல்லையா, யார் யார் நடிச்சிருக்காங்க என்ன, அந்த கார்டு போயிட்டு இருக்கும்போது சைடில் போ, அதுவும் அது காமெடியாக தான் இருக்குது. அதே நாங்கள் நின்று பார்த்துட்டு வரோம், இது எண்டுன்னு முடிச்சு லாஸ்ட்டாக போகிற வரைக்கும் பார்த்துட்டு வரோம் நாங்கள். ஆ இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணியிருக்காங்க. மற்ற படங்களில் பண்ணதை விட மற்ற படங்களில் கொஞ்சம் சிடுமூஞ்சியாக கொஞ்சம் சைலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப கலகலப்பாக எனக்கு கோவை சரளா பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அபிராமி மேடத்தையும் அவங்க வரணா சபஸ்டினையும் பார்க்கும்போது கோவை சரளா மேடமே மனோரமாக பார்க்குற மாதிரி இருந்து ரொம்ப ஜாலியாக பண்ணா இருந்தது படம். மியூட் போட்டு என்ன பிரயோஜனம், அதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த வார்த்தை. அது மியூட் போராட்டியும் தேட்டரில் பாடிட்டு தான் இருக்கும் எல்லாருமே அந்த சாங்கு. அதை நீங்கள் போய் பாருங்கள், ஒன்று ரெண்டு வார்த்தை டபுள் மீனிங் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தையை வந்து மியூட் போட்டாங்க, அவ்வளோதான். 10-க்கு 8 கொடுக்கலாங்க, தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஒரு காமெடியான படம். இப்போ சமீபத்தில் வந்த படங்கள், தீபாவளி படங்களாகட்டும், அதுக்கு அடுத்து வந்த படங்களாகட்டும், அதில் ஒரு ஒரு கதைக்கிழமா இருந்துச்சு, ஒன்று ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது எந்த மாதிரி இல்லாமல் அதை தாண்டி ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு நிறைவான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மூவியாக இருக்குது, அவ்வளோதான். அதாவது ஒரு கதை பேஸில் வந்து அவர் பிரபுதேவா உயிரோடு இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சீக்வன்ஸ் இருக்குது. பட் ஒரு முக்காவாசிய படத்தில் வந்து அவர் டெட் பாடியாக தான் இருக்கார். அந்த டெட் பாடியை சுற்றி தான் எல்லாம் காமெடியாக வந்த போது. அந்த அவரை வந்து கொலை பண்ணுறது ஒரு கும்பல் வர மாதிரி, அவர் வந்து யாரை கொலை பண்ணான்னு ஒரு டவுட்டு, அவர் செத்தாராளியான்னு ஒரு கும்பலுக்கு டவுட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே இந்த பிரபுதேவாவுக்கு கனெக்ட் ஆகி ஏதோ ஒரு ரூபத்தில் கனெக்டாக இருக்காங்க. ஸோ அவர் ஒருத்தர் தான் இந்த கனெக்டிங் பாயிண்ட்டு. பட் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரபுதேவா சுற்றி தான் அந்த படம் கதை இருக்குது.